வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு அறிவியல் சோதனை பார்க்க போகிறோம். அந்த சோதனையோட தலைப்பு என்ன அப்படின்னா, திரவங்களின் அடர்த்தி. இப்போ அந்த சோதனைக்கு நான் தேவையான பொருள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பாருங்கள், இந்த டம்ளரில் மண்ணெண்ணெய் எடுத்திருக்கேன், இந்த டம்ளரில் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன், இந்த டம்ளர் வந்து நீர் எடுத்திருக்கேன், அது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கண்ணாடி பீக்கர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கண்ணாடி பீக்கருக்குள்ளே இந்த மூணு திரவத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஊற்ற போகிறோம். கவனிங்க, ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் ஊத்துறேன், அதுக்கப்புறமா கவனிங்க, நான் மண்ணெண்ணெய் ஊத்திட்டேன், அதுக்கப்புறம் கவனிங்க தண்ணி ஊத்துறேன். இப்ப கவனிங்கன்னா, இந்த டம்ளர்ல மூன்று திரவங்களை ஊத்தி இருக்கேன். என்னென்ன அப்படின்னா, நீர், விளக்கெண்ணெய், மண்ணெண்ணெய், மூணையும் ஊத்திட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன், மூணையும் ஒன்னோட மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ மூணு திரவங்களும் ஒன்னோட கலந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, மூணு திரவங்களும் கலந்த மாதிரியே இருக்கா இல்லை தனித்தனியா பிரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ கவனிங்க, நம்ம மூணு திரவங்கள் எடுத்துட்டோம். என்னென்ன எடுத்தோம்னா, நீர் எடுத்தோம், விளக்கெண்ணெய் எடுத்தோம், மண்ணெண்ணெய் எடுத்தோம். மூணையும் ஒன்று கண்ணாடி பீக்கரில் ஊற்றி மூணையும் நல்லா என்ன பண்ணோம், கலக்கணும். கொஞ்ச நேரம் டேபிள் மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது மூணு திரவங்களுமே என்னென்னா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. பாருங்கள், கீழே நீர் இருக்குது, அதுக்கு மேலே விளக்கெண்ணெய், அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா மண்ணெண்ணெய். இப்போ மூணு திரவம் ஒன்றா கலந்துருச்சு, இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு திரவங்களுடைய அடர்த்தி தான் காரணம். அடர்த்தி அப்படின்னா ஓரளவுக்கு பருமன் கொண்ட பருப்பொருள் நிறையத்தை நம்ம என்ன சொல்றோம், அடர்த்தின்னு சொல்றோம். ஒரு பொருளோட அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த பொருளோட நிறையும் பருமனையும் வகுத்தா நமக்கு அந்த பொருளுடைய அடர்த்தி கிடைக்கும். அதே மாதிரி இந்த திரவங்கள் மூன்றும் தனித்தனியே பிரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அடர்த்தி தான் காரணம். கவனிங்க, நான் எடுத்துக்கொண்ட மூன்று பொருளுமே என்னன்னா திரவ பொருள். இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் கீழே என்ன இருக்குன்னா நீர் இருக்கு, அதுக்கு மேல விளக்கெண்ணெய், அதுக்கு மேல என்னன்னா மண்ணெண்ணெய். இந்த மூணு திரவங்களையுமே எதுக்கு அடர்த்தி அதிகம் அப்படின்னா, நீருக்கு அடர்த்தி அதிகம். எதுக்கு அடர்த்தி ரொம்ப குறைவுனா, மண்ணெண்ணெய்க்கு அடர்த்தி குறைவு. இப்போ விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கு, அதாவது நீரை விட விளக்கெண்ணெய்க்கு அடர்த்தி குறைவு, மண்ணெண்ணெய் விட விளக்கெண்ணெய்க்கு அடர்த்தி அதிகம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒவ்வொரு திரவங்களுக்கும் கண்டிப்பா அடர்த்தி இருக்கும், ஆனா எல்லா திரவங்களுக்கும் அடர்த்தி எப்படி இருக்குல்ல ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.